சார்வரை வருடத்தின் தை மாதம் முடிந்து மாசி மாதம் தொடங்கப் போகின்றது இந்த மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சூரியன் கும்ப ராசியில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார் மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஆறாம் தேதி என்று ராசிக்கு மாறுகின்றார் புதன் சுக்ரன் குரு பகவான் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள் மாசி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் ராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் இரண்டாம் தேதி என்று பக்ர நிவர்த்தியாகும் புதன் பின்னர் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ராசிக்கு மாறுகின்றார் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் அஸ்தமன நிவர்த்தியாகின்றார் இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷு முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த மாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு உரிய சூரிய கிரகமான ராசிநாதன் கேந்திரமாக சனி பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் இந்த அமைப்பு மிகச்சரியான யோகா அமைப்பு அதாவது ஒரு பாவி கிரகம் மற்றொரு பாவியின் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை அளிப்பதாக இருக்கும் இல்லத்திற்கென்று புது புது உயர்வுகள் காத்திருக்கின்றது குடும்ப ரீதியாக நீடித்த சச்சரவுகள் எல்லாம் இந்த மாதம் முடிவிற்கு வரலாம் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த மாதம் விலகிவிடும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த விலகி உங்களுக்கு சந்தோஷம் மாதமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார் குரு பகவான் மற்றும் ராகுவினால் நன்மைகள் ஏற்படாது வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கேது மற்றும் ராகுவினாலும் அனுகூலம் கிடைக்காது போதிய அளவிற்கு வருமானம் இருந்தாலும் அடிக்கடி பண தட்டுப்பாடு ஏற்படும் சிம்ம ராசியினரும் துலாம் ராசியினரும் செலவுகள் செய்வதில் சற்று தாராளமாக இருப்பது அவர்களது பிறவி பலகீனம் தற்போதுள்ள கிரக நிலையில் நிதானித்து செலவு செய்வது மிகவும் அவசியம் சனி பகவான் கொடுப்பதை ராகு மற்றும் குரு பகவான் விரயம் செய்து கலை நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் விவாக முயற்சிகளில் வாய்ப்புகள் உள்ளது அதனால் தேர விசாரித்து திருப்தி அடைந்த பின்னரே நிச்சயிப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டு விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் தனது ஆட்சி வீடான மகரத்தில் இருப்பது ஒரு அரிய வாய்ப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் இனி சிறந்த முன்னேற்றம் அடையும் படிப்படியாக லாபம் அதிகரிப்பதை அனுபவத்தில் பார்க்கலாம் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு இருக்கும் உங்கள் நிதி நிலைமையை மீண்டும் சீர் செய்து கொள்வதற்கு அரிய வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் புதிய துறைகளில் அடியெடுத்து வைப்பதற்கும் ஏற்ற மாதமாக இருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஜீவன சனி பகவான் தனது ஆட்சி வீட்டில் சுபபலம் பெற்று விளங்குவதால் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் நிர்வாகத்தினரின் ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் பல மாதங்களாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலையினால் வேலையை இழந்து வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு வேறு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் பலருக்கு முன்பு பணியாற்றிய நிறுவனத்தில் இருந்தே மீண்டும் சேர்வதற்கு அழைப்புகள் வரலாம் கலைத்துறையினர்களுக்கு கொரோனா தொற்றின் காரணமாக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த கலைத்துறை கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக மாறியுள்ளது நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் படிப்படியாக வருமானம் அதிகரிக்கும் அரசியலில் ஈடுபடுவதற்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது மத்திய அரசின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக அமைந்திருப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும் ஆட்சியில் உள்ள கட்சியின் அழைப்பு உங்களை தேடி வரலாம் பலருக்கு கட்சி மாறுதல் ஏற்படும் அதனால் பல நன்மைகளும் கிடைக்கும் வரவிருக்கும் தேர்தலில் நின்றால் வெற்றிகள் கிடைக்கும் ஜனனகால தசா புக்திகள் அனுகூலமாக இருப்பின் அரசாங்கத்தில் ஒரு முக்கிய பதவி கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் உங்கள் பக்கமே உள்ளது விளைச்சல் திருப்தி அளிப்பதாக இருக்கும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது அரசாங்கத்தால் நீங்கள் ஆதரவையும் எதிர்பார்க்கலாம் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் ஒரு சிலருக்கு இடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த மாதம் உடல்நலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சென்ற சில மாதங்களாக குடும்பத்தில் கவலையளித்து வந்த பிரச்சனை ஒன்று முடிவிற்கு வரலாம் குரு பகவானின் நிலையினால் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வார் சனி பகவான் குரு பகவானின் நிலையினால் வீண் செலவுகள் அதிகமாக ஏற்படும் கவனமாக இருந்து தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் புதன் பகவான் யோகா பலன்களை அளிக்கக்கூடிய கிரகமாகும் அத்தகைய புதன் பகவான் தற்போது மாணவ மாணவியர்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றார் ஆதலால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலகும் கிரகிப்பு ஆற்றலும் நினைவாற்றல் திறனும் சிறப்பாக உள்ளதால் பரிஞ்சைகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று திகழ்வார்கள் இந்த மாதம் முழுவதும் புதன் பகவான் உங்களுக்கு அனுகூலமாக திகழ்வார் பிப்ரவரி பதினேழு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று இரண்டு ஆறு பதினொன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு நாட்களாக இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுப காரியங்களில் கலந்து கொள்வதையும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கடவுள் வழிபாடு தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ராகவேந்திர சுவாமிகளின் தரிசனம் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால் திருப்பதி சென்று திருமலை ஸ்ரீ வெங்கடவன் தரிசனம் குரு பகவான் மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷங்களை அடியோடு போகும் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் துர்கையம்மன் கோவில்களுக்கு சென்று எலுமிச்சை தீபம் ஏற்றி ராவு காலத்தில் வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்யுங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் குடும்பத்தில் சிக்கனத்தை கடைபிடிப்பதன் மூலமும் எந்த ஒரு செயலை செய்யும் முன் திட்டமிட்டு செய்வதன் மூலமும் இந்த மாதம் நீங்கள் வெற்றியடையலாம்